மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மற்றும் போலீசாரிடையே நடைபெற்ற மோதலில் இரு கைதிகள் காயமடைந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர் மதிவாணன் தரும் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், போலீசாருக்கும் கைதிகளுக்கும் பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன, அங்கு நடந்தது என்ன? விஷ்ணு, மதுரை மத்திய சிறைச்சாலைக்குள் ஏராளமான கைதிகள், தண்டனை கைதிகள் மற்றும் இந்நேரமும் இருந்து வருவது வழக்கமான ஒன்றுதான். அதே போல போலீசார் கைதிகளுக்கிடையில் ஏதேனும் போதைப் பொருட்கள் வைத்துள்ளனரா என்ற கோணத்தில் தினந்தோறும் அந்த சிறைச்சாலையை சுற்றி கைதிகள் மற்றும் ஆறைகள் அனைத்தையும் சுற்றி ஆய்வு செய்வது வழக்கமான ஒன்று. அதனுடைய அடிப்படையில் இன்று காவல்துறையினர் கைதிகளிடையே ஏதேனும் போதைப் பொருட்கள் உள்ளனரா என்ற கோணத்தில், முதற்கட்ட கோணத்தில், அதாவது தொடர்ந்து அவர்களுடைய அறைகளை சோதனையிட்டு வருகின்றனர். இந்நேரத்தில் தான் அனைத்து கைதிகளும் கோபமடைந்து, அதாவது எங்களது சிலரை மட்டும் குறிவைத்து நீங்கள் போதைப் பொருட்கள் வைத்துள்ளீர்கள் என தொடர்ந்து ஆய்வு செய்து வருவது எங்களுக்கு வேதனையை தருகிறது என்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அதே சமயம் மற்றொரு கைதிகளை இவர்கள் சுட்டிக்காட்டுகிற பொழுது அவர்களுடைய அறைக்குள் நீங்கள் எப்பொழுதும் செல்வது கிடையாது என்ற குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். இதனையடுத்து இரண்டு தரப்புகளாக இருந்த கைதிகளுக்கு நடுவில் மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்பட்டுள்ளது. இரண்டு, அதாவது 50க்கும் மேற்பட்ட கைதிகள் மதுரை மத்திய சிறைச்சாலையினுள் தொடர்ந்து மோதிக்கொண்டு வருகின்றனர். சிறைச்சாலைக்குள் வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது சிறைச்சாலைக்குள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரின் மீது ஏறி ஒரு 50க்கும் மேற்பட்ட கைதிகள் மற்ற கைதிகள் மீது கற்களை வீசி எறிந்து தற்சமயம் கலவரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் போலீசார் உசாரப்படுத்தப்பட்டு மத்திய சிறைச்சாலையின் நுழைவாயிலின் முன்பு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயம் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலவரத்தில் ஈடுபட்டு வருகிற அந்த கைதிகளிடையே சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றனர். இருப்பின் கூட அந்த கைதிகள் இவருடைய சமரச பேச்சை கேட்பதாக தெரியவில்லை. அந்த கற்களானது மற்ற கைதிகளை மட்டுமல்ல காவல்துறையினரையும் பதம் பார்த்திருக்கு என்று சொல்லலாம். இருப்பின் கூட தொடர் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கைதிகளை எவ்வாறு சமாதானப்படுத்துவது என்ற கோணத்திலும் காவல்துறையினர் உள்ளே ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மிக விரைவில் இந்த கலவரமானது தடுத்து நிறுத்தப்படும் எனவும் தெரிய வருகிறது. இதனால், அதாவது மதுரை மத்திய சிறைச்சாலை என்பது மிக அரசரடி என்ற பகுதியில் அமைந்துள்ளது. அங்கு பிரதான சாலை ஒன்று உள்ளது. இதனால் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய மோதலானது அந்த கற்கள் வீசுகிற பொழுது சிறைச்சாலைக்குள் மட்டுமல்லாது சாலைகளிலும் வந்து விழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் அங்கே போக்குவரத்து என்பது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இன்னும் அந்த பதட்டமான சூழ்நிலை நிலவிதான் வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த பதட்டமான சூழ்நிலை தடைக்கப்பட்டு கைதிகளை சமாதானப்படுத்துகிற அந்த முயற்சியில் காவல்துறையினர் தற்சமயம் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் மற்றும் அங்காடிகள் வைத்து தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுமே கைதிகளுக்குள் நடக்கக்கூடிய அந்த மோதலை கண்டு அச்சுறுத்தி, அதாவது அச்சப்பட்டு உள்ளனர் தற்சமயம். மதிவாணன், இந்த மோதல்ல வந்து இரண்டு கைதிகள் காயமடைந்திருப்பதாக தகவல் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அவர்களுக்கு போலீசாருக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா, அது குறித்த தகவல் என்ன? அதாவது கற்களை கொண்டு தாக்கியதில் இரண்டு கைதிகள், அதாவது சுமாரான காயங்கள் தற்சமயம் அடைந்துள்ளனர். அதே போல இந்த கற்களானது கைதிகள் கற்களை கொண்டு காவல்துறையினரையும் தாக்கியுள்ளனர். இருப்பின் கூட காவல்துறையினர் தற்சமயம் மத்திய அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து அவர்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதால் இதுவரை எந்தவித காவல்துறையினரும் வெளியில், அதாவது மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. அதே காலத்தில் அவர்கள் இன்னும் காவலர்கள் யாரும் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. காவலர்களுக்கு கல்லெறி பட்டிருப்பது உண்மைதான். இருப்பின் கூட மிகப்பெரிய காயங்கள் ஏற்படவில்லை. சிறு காயங்கள் இரண்டு காவலர்கள் ஏற்பட்டிருப்பதாக தற்சமயம் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது முன்பு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு முன்பாக இருந்த சூழ்நிலை தற்சமயம் ஓரளவு தணிக்கப்பட்டு அந்த கையினுடைய குரல் வந்து தற்சமயம் மத்திய சிறைச்சாலைக்குள் வெளியில் கேட்கவில்லை. கற்களும் தற்சமயம் விழவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த கைதிகளை ஓரளவுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல சிறைச்சாலையை சுற்றி தற்சமயம் அளவுக்கு அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறைச்சாலைக்கு வெளியில் எப்பொழுதுமே ஓரளவுக்கு சுமாரான போலீசார் தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள். இந்த கலவரத்திற்கு அடுத்தபடியாக மிக விரைவாக, அதாவது மத்திய சிறைச்சாலைக்கு முன்பாக மட்டுமே அந்த முதல் கட்ட நுழைவாயில் இருக்கக்கூடிய அறைக்கு நுழைவாயிலுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு உள்ளனர். தற்சமயம் அந்த கலவரம் என்பது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது என நமக்கு தெரிய வருகிறது. நன்றி மதிவாணன், உங்களுடைய தகவல்களுக்கு. மதுரை மத்திய சிறையில் கைதிகள் மற்றும் போலீசாரிடையே நடைபெற்ற மோதலில் இரண்டு கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாணன் அங்கிருந்து வழங்கக்கூடிய தகவல்களை கேட்டோம்.